மக்கள் நீதி மையத்தின் புதிய திட்டம் எடுபடுமா? சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக ஜொலித்து வர்ற கமலஹாசன் இப்போ மக்கள் நீதி மையங்கிற கட்சியை தொடங்கி பல்வேறு பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு. ஆனால் அவரது அண்ணன் கூட இந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் அவர் வரவே தேவையில்லை, சினிமாவில் நடித்தாவே போதும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார். அவர் சொன்ன மாதிரி தான் இப்போது மக்கள் நீதி மையம் அமைதியாக மியூட் மோடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடந்த எம்பி தேர்தலில் மக்கள் நீதி மையம் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இதனால் அதிர்ந்து போன நடிகர் கமல் தேர்தல் வியூக நிபுணர்னு சித்தரிக்கப்படும் பிரசாத் கிஷோரின் உதவியை நாடியிருக்கிறாராம். சினிமாவில் மற்றவர்களின் வசனங்களுக்கு வாயசைத்த கமல் அரசியலில் பிரசாந்த் கிஷோரின் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ப வியூங்களை வகுத்துக்கிட்டு வர்றாராம். இதன் ஒரு பகுதி தான் எல்லோருக்கும் பதவி திட்டம். இந்த திட்டத்தின்படி மக்கள் நீதி மையத்தில் ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகள் தவிர புதிதாக ஏறக்குறைய 15,000 பேருக்கு பதவிகள் வழங்கப்பட இருக்கு. மக்கள் நீதி மையத்தின் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கும் விண்ணப்பங்களிலிருந்து 14,000 மேற்பட்ட பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தொடர்ந்து அறிவிக்கப்படுவார்கள்னு கமலஹாசன் அறிவிச்சிருக்கிறாரு. கவிஞர் சிநேகனுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியை தந்திருக்கிறாரு. இது குறித்து மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த கட்சி கட்டமைப்பில் நடக்கும் மாற்றங்கள்ங்கிறது பணிகளை அனைவருக்கும் பிரித்து சமமாக வழங்க வேண்டுங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. இன்னும் 10,000+ இளைஞர்களுக்கு பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு வருது. அடுத்த கட்டமாக மாவட்ட அளவிலான பொறுப்புகள் அறிவிக்கப்பட இருக்குது. டிசம்பர் மாத இறுதிக்குள்ள அனைத்து பொறுப்புகளும் அறிவிக்கப்பட்டுரும். கிராமப்புற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கட்சி அதிக முக்கியத்துவம் தரும். மக்கள் நீதி மையம் கட்சி கட்டமைப்பில் உருவாக்கப்படும் மாற்றங்கள் கமல் முதலமைச்சர் ஆவதற்கான அடித்தளமாக அமையின்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. எல்லாருக்கும் பதவின்னு முடிவாகிடுச்சு. இந்த நிலையில் சம்பந்தப்பட்டவங்களை சென்னைக்கு அழைத்து நேர்காணல் என்ற பெயரில் நேரத்தையும் பணத்தையும் ஏன் வீணடிக்கணும்? பேசாமல் ஆன்லைனில் பதவிகளை தொங்க விட்டால் தேவைப்படுபவர்கள் தேவைப்படுவதை எடுத்துக்குவாங்களே. இப்படி கூட ஒரு ஆலோசனையை மக்கள் நீதி மையத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பதவிங்கிறதுனால ஆளாளுக்கு கையில் ஒரு பதவியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? மக்கள் பணி ஆற்ற போகிறாங்களா, அல்லது வழக்கமான அரசியல் பாணியில் அவங்களுக்கு சொந்தமாக பல்வேறு பணிகளை செஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பதவி கொடுக்குற கமலஹாசனின் கட்சி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.